வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்துக்கு 13.93 கோடி ரூபாய் நிதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. குளத்தில் கூட தாமரை மலரக்கூடாது, அதிகாரிகளிடம் அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலூர் சிறையில் கைதி தாக்கப்பட்ட விவகாரம், 11 சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம். அரசு ஊழியர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும், அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் 47வது அதிபராகிறார் டொனால்ட் டிரம்ப், தேர்தலில் அபார வெற்றி. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்க ஆணைகளை செயல்படுத்த 13.93 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மாநில அரசு விரைவில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்கணிப்பு கொள்கை உருவாக்கம், திறன் மேம்பாடு, திறன் மற்றும் கல்வி, சமூக ஒத்துழைப்பு, ஸ்டார்ட் அப்களை ஈடுபடுத்துதல், புத்தாக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏஐ கிடைப்பதை எளிதாக்குவதன் மூலம் கணக்கீடு மற்றும் சேமிப்பிற்கான உள்கட்டமைப்பை வழங்குதல் ஆகியவற்றில் ஏஐ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் TNAIM கவனம் செலுத்தும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் TNAIM இல் முன்னணி கல்வி நிறுவனங்களின் உறுப்பினர்கள், ஏஐ துறையைச் சேர்ந்த தொழில்முறை வல்லுநர்கள் மற்றும் இணைக்கப்பட்ட தொழில்துறையைச் சேர்ந்த முன்னணி நபர்களும் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தை முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக நிலைநிறுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த போரூரில் பசுமை பூங்காவை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு குளத்தில் கூட தாமரை மலரக்கூடாது என அதிகாரிகளிடம் கிண்டலடித்தார். சென்னை போரூரில் அமைக்கப்பட்டு வரும் பசுமை பூங்காவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளிடம் இதுவரை செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் எப்போது பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்பது குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் கூடுதலாக மின் விளக்கு வசதி மற்றும் பாதுகாப்பு வசதி குறித்து சில பரிந்துரைகளையும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அங்கு குளத்தில் மலர்ந்திருந்த பூக்களை பார்த்து குளத்தில் கூட தாமரை மலரக்கூடாது என கிண்டலாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகுமாறு அதிமுக மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுக்குழுவுக்கு முன்னதாக உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் எனவும், அதற்கு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தயாராக வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வரும் தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் எனவும், கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் கட்சி பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக சரியான கட்சியாக இருப்பதால் விஜய் விமர்சிக்கவில்லை எனவும், விஜய் கட்சி தொடங்கியது குறித்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். இப்போ அடிப்படை சித்தாந்தமே புரட்சி தலைவர் வந்து அண்ணா அனைத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ், அது ஒரு தமிழ் தேசியன்றது தமிழ் நமக்கு வந்து அடையாளம் இல்லையா. அதே போல் திராவிடம்ன்றது எங்களுடைய ஐடியாலஜி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு மேம்பாடு அடைவதற்காக உரிய குரல், அந்த திராவிடம் என்பது எங்கள் கட்சியில் இருக்குது. அதுதான் வர மன்னாதி மண் படத்தில் கூட புரட்சியில் இருந்தது, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல் வரிகளையும் வரும். அந்த மாதிரி தமிழும் சரி, அதே போன்ற திராவிடமும் சரி, அது பிரிக்க முடியாத விஷயம்.
வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 11 சிறை காவலர்களை பணியிடும் நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதியான சிவகுமாரை அப்போதைய சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தாக்கியதாகவும் தனது வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாகவும் கைதியின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, காவல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமரன் ஆகிய 3 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது மத்திய சிறை காவலர்களான ராஜு, ரஷீத், மணி உள்ளிட்ட 11 பேரை பணியிட நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவைச் சேர்ந்த வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறை உரிய அனுமதி பெறாமல் வழக்கு தொடர்ந்ததாக கூறி தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஒகா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு, குற்றவியல் நடைமுறை சட்டம் 171 அரசு ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்ய உரிய முன் அனுமதி பெறுவது அவசியமானது என்று தெரிவித்தது. பின்னர் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 270 எலக்ட்ரோல் வாக்குகளை பெற்றதை அடுத்து டிரம்ப் நாட்டின் 47 அதிபராக பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து புளோரிடாவில் உள்ள பாம் பீச் கவுண்டி கன்வென்ஷன் சென்டரில் ஆதரவாளர்களிடம் டிரம்ப் உரையாற்றினார். அப்போது ஆதரவாளர்கள் யுஎஸ்ஏ என ஆரவாரத்துடன் வெற்றி முழக்கமிட்டனர். ஆதரவாளர்களின் ஆரவாரத்துக்கு இடையே உரையாற்றிய டிரம்ப் யாரும் நினைக்காத தடைகளை கடந்து நம்ப முடியாத அரசியல் வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். உடலில் உள்ள ஒவ்வொரு சுவாசத்திலும் அமெரிக்க மக்களுக்காக போராடுவேன் என்றும் வலுவான பாதுகாப்பு மற்றும் வளமான அமெரிக்காவை மீண்டும் உருவாக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டேன் என்றும் சூளுரைத்தார். பாஜகவும் அதன் தலைவர் நரேந்திர மோடியும் சமத்துவத்தின் அரசியலமைப்பு விழுமியங்களை அழிக்க முயற்சிக்கின்றனர் என்று இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 4 நாட்களாக வயநாட்டில் பல்வேறு இடங்களில் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மலப்புரம் மாவட்டம் வண்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செருக்கோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 பாஜகவால் நாட்டில் பிளவுபடுத்தும் அரசியலை கண்டதாகவும் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறது என்றும் கூறினார். பாஜக ஆட்சியின் கீழ் நாட்டில் விவசாயிகள் அல்லது நடுத்தர மற்றும் சிறு வணிகங்களுக்கு ஆதரவு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பீர்களா அல்லது பாராயணம் பாட சொல்லி கோவில்களுக்கு அனுப்பிவீர்களா என இந்து சமய அறநிலையத்துறைக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்து அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்படும் பள்ளியில் மாணவிகளை பாராயணம் பாடும் சொல்லி கோவிலுக்கு அனுப்பும் அறநிலையத்துறை நிர்வாகமே அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பீர்களா அல்லது பாராயணம் பாடம் சொல்லி கோவிலுக்கு அனுப்புவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். மோசடியாக போன்பே செயலியை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்யும் நிறுவனத்தை முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண பரிவர்த்தனை செயலியை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி போன்பே நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. அதில் தங்கள் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி சிலர் பண பரிவர்த்தனைகள் செய்து தங்கள் நிறுவனத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதால் பண மோசடி செய்யும் நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதுபோன்ற நிறுவனங்களை உடனடியாக கண்டறிந்து தொடர்ந்து மோசடி நடக்காமல் முடக்குவதுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மோசடி செய்யும் நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆனால் எந்த நிறுவனத்தால் பாதிப்பு ஏற்பட்டது என போன்பே நிறுவனம் இமெயில் மூலமாக புகார் அளித்தால் முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து மோசடி குறித்து சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனைக்கான URL கணக்கு ஐடியை ஒன்றிய அரசுக்கு போன்பே நிறுவனம் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார்.
உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்த இணைந்து பாடுபடுவோம் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் டிரம்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பரே என தெரிவித்துள்ளார். தங்களின் முந்தைய பதவி காலத்தை போல் இந்திய அமெரிக்க உலகளாவிய மற்றும் மூலோபாய கூட்டாண்மை ஒத்துழைப்பு புதுப்பிக்கப்படும் என எதிர்நோக்குவதாக கூறியுள்ளார். நமது மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்தவும் இணைந்து பாடுபடுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோட்டையில் உட்கார்ந்தபடி ஆட்சி நடத்துபவன் இல்லை, களத்திலிருந்து பணியாற்றுபவன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் அனுப்பர்பாளையத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களுடன் 198,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட இருக்கும் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி, கே என் நேரு, ஏவா வேலு, தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி ராஜ்குமார், ஈஸ்வரசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 ஜனவரி மாதம் நூலகம் திறக்கப்படும் எனவும் அறிவித்தார். கோவையில் 126 கோடி ரூபாயில் தங்க நகை தொழில் வளாகம் அமைக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர் இதன் மூலம் சுமார் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறினார். அத்துடன் கோவையில் 17 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் எனவும், விளைநிலங்களை ஒட்டிய இடங்களில் யானைகள் நுழையாத வகையில் நவீன வேலிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே திறப்பு விழா தேதியும் நான் அறிவிக்கிறேன், துணிச்சலோடு அறிவிக்கிறேன், தெம்போடு அறிவிக்கிறேன், உறுதியோடு அறிவிக்கிறேன். 2026 ஜனவரி மாதம் இந்த நூலகம் திறக்கப்படும். திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யும். நேற்று கூட கோவையில் எல்காட் நிறுவனத்து சார்பில் 114,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு கோவையின் அடையாளமாக மாற இருக்கிற செம்மொழி பூங்கா பணிகளையும் பார்வையிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். 133 கோடி மதிப்பீட்டில் காந்திபுரத்தில் நம்முடைய அரசு உருவாக்கி வர்ற அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூன் மாதம் அது திறக்கப்பட இருக்கிறது. உலக அளவில் தங்க நகைகள் தயாரிப்பில் மிக மிக முக்கியமான மையமாக விளங்குகிற கோவைக்கு குறிச்சியில் உள்ள தொழிற்பேட்டைகளை 126 கோடி ரூபாய் செலவில் தொழில் வளாகம் கட்டப்படும். என்ஏபிஎல் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் உள்ளிட்ட எல்லா புத்தகங்களும் கொண்ட இந்த வளாகத்தில் 2,000 பேருக்கு நேரடியாகவும் 1,500 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இப்படி பார்த்து பார்த்து நாங்கள் திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். உடுமலை அருகே விளைநிலங்களுக்குள் காட்டுப்பன்றிகள் புகுந்து அட்டகாசம் செய்வதால் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் விவசாயிகள் 1,000,000 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் வன எல்லை கிராமங்களில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இதுகுறித்து பலமுறை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட வன அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். கோவை அருகே உள்ள அரசு பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். கோவை அருகே ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் காலை உணவு திட்ட பயனாளிகளான மாணவர்களுடன் உணவு தரம் எவ்வாறு உள்ளது என்று குறித்து பள்ளி மாணவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் பள்ளி வளாகம் மற்றும் கழிவறைகளை ஆய்வு செய்து அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மயிலாடுதுறை அருகே 2 குடும்பத்தினரிடையே முன்விரோத பகையினால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் எல்லைக்கு உட்பட்ட மேலக்குறுக்கை பகுதியில் வசித்து வருபவர் கண்ணன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவரது குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மதியழகனின் மகன்கள், உறவினர் பாலாஜி மற்றும் சிலர் கண்ணனின் குடும்பத்தாரை தாக்கியதால் இருதரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் படுகாயமடைந்த கண்ணன், அவரது மனைவி கவிதா, சங்கீதா ஆகியோர் படுகாயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மதியழகன் தரப்பில் அவரது 3 மகன்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து மணல்மேடு காவல்துறையினர் பாலாஜி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வெளியிட்டார். பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஏற்றுக்கொண்டனர். முகாமில் பேசிய ஆட்சித்தலைவர், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிராக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைகளுக்கு தங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றார். திருப்பூர் மாவட்டம் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சியின் பேருந்து நிலைய வளாகத்தில் மாநகராட்சி சார்பில் 84 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடைகளில் சரியான முறையில் உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை சோதனை மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்திய கடைகளுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு கேரிபேக் போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள், கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மற்றொரு கடையில் குட்கா பொருள் விற்பனை செய்யப்பட்ட கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து கடைகளுக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சரியான பொருட்களை விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தினர். வன்னியர் சங்க மாநில நிர்வாகிகளை கடுமையாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாமக கௌரவ தலைவர் GK மணி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வன்னியர் சங்க மாநில நிர்வாகிகளை தகாத வார்த்தைகளால் விமர்சித்த நபர்களை கண்டித்து தருமபுரி மாவட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் பாமக கௌரவ தலைவர் GK மணி தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் GK மணி கடலூர் மாவட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் வீரர் செல்லத்துறையை ஒரு கலவர கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் எல்லாம் பல இடங்களில் அடிபட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கே ஒரு பதட்டமான சூழல், மஞ்சள் கொள்ளையில் செல்லத்துறை தாக்கிட்டாங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியில், வன்னியர்கள் மற்றும் எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலையும் ஒரு கொந்தளிப்பு நிலவுது. அந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவதற்காகவும் ஆறுதல் சொல்லுவதற்காகவும் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய மூத்த நிர்வாகி மூத்த அருள்மொழி அங்கே போகிறார். அங்கே போய் எல்லாத்தையும் அமைதியாக இருங்க, ஆறுதல் சொல்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற சில பேர் சேர்ந்துக்கிட்டு அருள்மொழி தலையை வெட்டுவோம், அவர் கொலை செய்வோம்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமான பேச்சு. அப்போ கடலூர் மாவட்டத்தில் ஒரு பதட்டமான சூழல் உருவாகியிருக்குது. இப்போ எதை எடுத்தாலும் சரி, அங்கே முதல்ல சொல்கிறது கொலை செய்வோம், வெட்டுவோம், தலை எடுப்போம், பூத்த அருள்மொழி தலையை வெட்டி எடுத்துகிட்டு வருவோம், இதுதான் பேச்சு. ஆக இதை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை, இது வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. வன்னியர் சங்கத்தின் சார்பில் அந்த வன்முறை கும்பலை வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பதோடு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை அருகே நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி சென்ற கார் 30 வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜலடியன்பேட்டையில் உள்ள பிரபல துணிக்கடையின் முன்பு சாலையில் நாள்தோறும் 100 வாகனங்கள் நிறுத்தி செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர்.
புகாரின் பேரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் குலோத்தங்கன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் நோ பார்க்கிங் என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருந்த சுமார் 30 வாகனங்களுக்கு தலா 500 ரூபாய் என அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். தென்பழனி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் தாரகசூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை. இங்கு பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் அமைந்துள்ளது. மேலும் குடவரை கோயிலான இக்கோவிலுக்கு விமானமோ கோபுரமோ கிடையாது எனவும் மலைதான் விமானமாகவும் கோபுரமாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு கந்த சஷ்டி விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இவ்விழாவின் 5வது நாளான இன்று மாலை தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் அருகே மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவர் மற்றும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முழுவதுமாக கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதுடன் இது போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் அரசின் திட்டங்கள் குறித்து சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்டை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி நீக்கம் செய்துள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் லிக்விட் கட்சியில் இடம்பெற்ற போதும் இருவருக்கும் இடையே காசா போர் தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இந்த நிலையில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து யோ கேலண்டை நீக்கி பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நெதன்யாகு காசா போர் தொடங்கிய காலத்தில் கலாண்ட் மீது தனக்கு நம்பிக்கை இருந்ததாகவும் கடந்த சில மாதங்களாக அந்த நம்பிக்கை தகர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளுக்கு உடன்படாமல் கேலண்ட் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வந்ததாகவும் நெதன்யாகு கூறியுள்ளார். பிரச்சனையை தான் சரி செய்ய முயன்ற போதும் பலனளிக்காததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்துக்கு 13.93 கோடி ரூபாய் நிதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. குளத்தில் கூட தாமரை மலரக்கூடாது, அதிகாரிகளிடம் அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலூர் சிறையில் கைதி தாக்கப்பட்ட விவகாரம், 11 சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம். அரசு ஊழியர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும், அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் 47வது அதிபராகிறார் டொனால்ட் ட்ரம்ப், தேர்தலில் அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.